ஹாய், ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம யா கில்லர் பாரடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ எபிசோட கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு நியூ கொரியன் டிராமாவை கொண்டு வந்திருக்கோம். இந்த டிராமால த்ரில்லர், ரொமான்டிக் எல்லாமே கலந்து செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால நான் இந்த டிராமாவை சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கும் இந்த டிராமா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆன்ல போட்டுக்கோங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான கொரியன் ஹோம் ஹவுஸ காட்டுறாங்க. அந்த ஹோம்ல ஒருத்தவன் கொட்டாவி விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். ரூம்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்து அவனை எட்டி உதச்சு, ஏய் தள்ளிப்படு, நானும் டிவி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவன் ஏந்து ஓரமா படுத்துக்கிறான். இங்க சோம்பேறி மாதிரி படுத்திருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ லீ டங்க். இவளும் இவளுடைய தங்கச்சியும் அங்க உக்காந்துருக்கும் போது அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அங்க வராங்க. அப்படியே ஃபேமிலியோட பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கையில ஒரு பத்திரிகை எடுத்து, இதுல இருக்கிறது உங்க பிரதரின் லாவா அப்படின்னு கேட்டு அவன் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்படியே ஃபேமிலியோட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இது ஒர்க்கிங் ஹாலிடேவா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது உங்கள்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம லீ டங்க் என்ன சொல்றாரு, என்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மறுநாள் வந்து லீ டங்க் காலேஜ்ல இருக்காரு. காலேஜ்ல அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஹைஸ்கூல பத்தி ஞாபகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஹைஸ்கூல பத்தியா, எனக்கு எந்த ஞாபகமும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை சொல்றாரு. பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு என்ன சொல்றா, ஏ இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அப்படியே அவனும் அவனோட ஃப்ரெண்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு மூணு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே காலேஜ் முடிஞ்சிருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங்கா லீ டங் மொபைல்ல வீடியோ பாத்துட்டு இருக்காரு. இப்படி பாத்துட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குது. பக்கத்து ரூம்லயோ இல்ல பக்கத்து வீட்லயோ யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. ஓ ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மூட் ஆஃப் ஆகி எழுந்து போய் தண்ணி குடிக்கிறாரு. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரிங்க்கும் இல்லை. சரி பைப்லையாச்சும் பிடிச்சி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த பைப்பில் தண்ணி பிடிச்சி குடிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நேச்சர் பிக்சர் இருக்கு. அதை எடுத்து ஆணி அடிச்சு செவத்துல மாட்டுறதுக்காக அவர் கையில இருந்த வாட்சை காணால ஆணி அடிக்க ட்ரை பண்ணுவாரு. பட் வந்து அதால அடிக்க முடியாது. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த ஷாப்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதான் பில்லிங்ல இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஒரு பையன் வந்து என்ன சொல்றான், ஹே இதை ரீஃபண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான், சார் இது வந்து எக்ஸ்பீரியா ஆகல, இதே நீங்க ரீஃபண்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை ரீஃபண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு என்ன சொல்றா, சார் இது செம டேஸ்டா இருக்கும், ரியலி நீங்க எதுக்கு ரீஃபண்ட் பண்றீங்க, ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு பிடிக்கல நீ ரீஃபண்ட் பண்ணு, ஏன்னா பேட் காயா, என்னை பார்த்து எதுக்கு நீ பயப்படுற, ரீஃபண்ட் பண்ணி கொடு அப்படின்னு அவன் சண்டை போட்ட உடனே உடனே அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு அவன்கிட்ட ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துட்றான். நம்ம லீ டங் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து கிளம்பி இந்த கடைக்கு தான் வராரு. ஏன் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவார். இவர் வந்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா, என்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீ உன்னோடைய டியூட்டியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே விட்டுட்டு அங்கே கிளம்பிடுறான். லீ டங் நைட் ஃபுல்லாக அந்த கடையில் ஒர்க் பண்ணுறான். எல்லா பொருளையும் எடுத்து தொடச்சி அடுக்கி வச்சுட்டு அங்கே மாப்பிங்லாம் போட்டுட்டு பில்லிங்கும் பார்த்துட்டு இருக்கான். லீ டங் எப்பயும் போல ஒரு பொண்ணுடைய விலாக வந்து யூடியூப்ல பாத்துட்டு இருப்போம். அதை பாத்துட்டு அப்படியே உக்காந்துருக்கான். அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே அந்த இடத்துல வராங்க. அதுல ஒருத்தன் உள்ள வந்து, ஹே அந்த சிகரெட் எடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லீ டங் நம்ம ஒரு சிகரெட் எடுத்து கொடுக்கறாரு. 0.1 மில்லிகிராம் எனக்கு வேணாம், வேற எடு அப்படின்னு சொல்றாரு. லீ டங் வேற சிகரெட் எடுத்து கொடுத்து இதுவா பாருங்க அப்படின்னு சொல்றான். இதுவும் இல்ல, வேற சிகரெட்டே உன் கடையில இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கே வந்து பில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை வாங்கிட்டு கொஞ்சம் காசு எடுத்து தூக்கி போடுறான். பட் அந்த காசு கம்மியா இருக்கு. லீ டங் என்ன சொல்றான், 9000 சார் டோட்டலி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அவரை வெறுப்பேத்துற மாதிரி கைய காமிச்சிட்டு அந்த கடையில இருந்து வெளியில போயிடுறாரு. லீ டங் அவர் பின்னாடியே வெளியில போயிட்டு, சார் நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க, பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் கூட இருந்தவர் என்ன பண்றாரு, ஓகே ஓகே நீ பே பண்ண வந்துட்டியா, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்குள்ள வந்து அவருக்கு தேவையான பொருளையும் வாங்கிட்டு அந்த காசுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஒரு கேரி பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. இப்படியே நம்ம லீ டங் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் மார்க்கெட்டோட ஓனர் வராரு. வந்துட்டு, ஏய் லீ டங், குட் ஒர்க்யா, நீ இப்ப கிளம்பலாம், உன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம டாங்லி என்ன பண்றாரு, கையில ஒரு ஹாமர் எடுத்து அதாவது சுத்தி எடுத்து, சார் இந்த சுத்தி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்படியே லீ டங் வெளியில வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காரு. இப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தன் படுத்திருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க இங்க தூங்க கூடாது அப்படின்னு, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். பட் அவரு அதெல்லாம் கேட்காம தூங்கிட்டே இருக்காரு.
ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போயிட்டே இருக்கும் போது அவர் முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, மழை வர மாதிரி இருக்கு, அவரை எழுப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. பட் வந்து எனக்கு தெரியும், நீ வேலையை போய் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவர் பதில் சொல்லும் போது கோவம் வந்தா லீட்டாங்க என்ன பண்றான், கையை ஒரு மாதிரியா அவங்கிட்ட ஒரு சிம்பிள்ல காட்டுறான். இதை பார்த்துட்டு செமையா கோவம் வந்து அவன் என்ன பண்றான், திரும்ப அவனை அடியோடின்னு அடிக்கிறான். இவ்வளோ அடியும் வாங்கிட்டு லீட்டங் அவனை திரும்பி ஒரு அடி கூட அடிக்கல. இப்படி அடி வாங்கிட்டு இருந்த லீட்டங்க்கு நம்மளுடைய பாஸ்டில் நடந்ததை நினச்சி பார்க்குறான், அவனுடைய ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் நடந்ததை நினச்சி பார்க்குறான். அப்படி நினச்சி பார்க்கும் போது அங்கேயும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவனை ஒருத்தவனை அடிக்க சொல்லி ப்ரொவோக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் அடிக்க மாட்டான்னு சொல்கிறான். ஏ, உன்னால் யாரையும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவனையும் அடிக்கிறாங்க. அதாவது அவனுடைய சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வள்ளி தாங்க முடியாம டாங் என்ன பண்றான், அவன் கையில வச்சிருந்த சுத்தியலை அவன் பேக்ல வச்சிருப்பான், அந்த சுத்தியலை எடுத்து அவனுடைய கன்னத்திலே ஓங்கி ஒரு அடி அடிச்சிருவான். ஒரே அடியில அவன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தவன் மயக்க நிலையிலே திரும்ப ஏந்து அப்படியே நடந்துட்டு இருப்பான். அப்ப லீ டாங் என்ன கேக்குறான், சார் என்னாச்சு, நீங்க ஓகேவா ஓகேவா சார் அப்படின்னு கேக்குறான். மெய் மறந்து அவன் கையில இருந்த சுத்தியலாம் இருந்த கோபத்துல அவன் அடிச்சிருப்பான். பட் வந்து திரும்ப சுயநலவுக்கு வந்து சார் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல. அவ ஒரு நாயை கூப்பிட்டுட்டு வரா. அந்த நாய் என்ன பண்ணுது, அடிபட்டு கிடக்குறான்ல அவன்கிட்ட போகுது. அவன்கிட்ட போன உடனே அந்த நாயை கூப்பிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஹே ரெக்ஸ், என்னாச்சு, ஏன் இந்த வழியா போற, நீ போறது ராங் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு போயிடுறா. அந்த பொண்ணு போனதும் லீட்டங்க என்ன பண்றான், வேகமா அங்கிருந்து அந்த சொற்ற மழையில குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வரான். ஓடி வந்து அவனுடைய வீட்டோட பாத்ரூம்க்கு போயிட்டு ஷவர்ல அவன் மேல இருக்க ரத்த கரையெல்லாம் கழுவிட்டு இருக்கான். ஒருத்தனை அடிச்சு கொண்டிருப்பான் இல்லையா, அவன் வந்து அவனுடைய டாய்லெட்ல இருக்கான். எனக்கு மூணு பசங்க இருக்காங்க, என்னையே இந்த மாதிரி கொன்ன, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஏ சொல்லு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது யாரோ கதவு தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அதை பார்த்து லீட்டங் பயந்து போய் ஓரமா ஒளிஞ்சுக்கிறான். டாங்கோட மனசுக்குள்ள டாங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி ஒரு கனவு வருது. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த கிரௌட்ல டாங்கோடைய அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத பார்த்து அவனுடைய அம்மா அங்கவே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்படி அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது அவனுடைய டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு குடுகுன்னு உள்ள வந்து அவன் பாட்டு பெட்ஷீட் போத்திட்டு படுத்துடுறான். லீட்டாங் என்ன பண்றான், அவனுடைய மொபைல் பாத்துட்டு இருப்பான். மொபைல் பாத்துட்டே இருக்கும் போது போலீஸ் ஜீப்போட சைரன் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் டாங் போயிட்டு யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்டோல போய் எட்டி பாத்துட்டு இருப்பான். இப்படி பாத்துட்டு இருக்கும் போது இப்படி போலீஸ் என்ன பண்ணுவாங்க, வெளியில ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு பயந்து போய் லீட்டாங் வந்து அவனுடைய பெட்ல படுத்துப்பான். படுத்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் இருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். அப்ப அவனுடைய ரிங்கு தொலைஞ்சிருது, அதாவது கட்டில கீழே விழுந்துருது. அந்த ரிங்கை திரும்ப எடுக்கிறான். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு எழுந்து அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏ ஒர்க் ஃப்ரம் ஹோமை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்றான். ஏ மணி 11 ஆச்சு, நீ படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம், காலையில எனக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கு, ப்ளீஸ் என்கிட்ட பேசாத, நான் தூங்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் ஒரு விஷயம் டேங்க்கு ரியலைஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கையில ஒரு சுத்தியலை வச்சுதான் அவனை அடிச்சிருப்பான். வந்த அவசரத்துல அந்த சுத்தியலை அங்கவே விட்டுட்டு ஓடி வந்துட்டான். இப்பதான் அவனோட பாடியை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவர் தான் நம்ம கேம், அதாவது இந்த படத்திலேயே இருக்கிற முக்கியமான கேரக்டர்ல இவரும் ஒருத்தரு. இவர் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆபிசரா இதுல வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. அந்த பாடி அந்த இடத்துல பாத்துட்டு பக்கத்துல ஏதாவது திங்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம டாங்லியோட பேகை மறந்து விட்டுட்டு வந்துருவாரு. அந்த பேக்ல அவர் வச்சிருந்த ஜூஸ் பாட்டில் எல்லாமே இருக்கும். அதெல்லாத்தையும் கையில ஒரு கிளவுஸ் போட்டு செக் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் டாங்லியோட ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல அவனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், வேக வேகமா கிளம்பிட்டு இருப்பான். ஓ ஷிட், டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். பட் நம்ம டேங் என்ன பண்ணுவாரு, அசையாம அங்கேயே படுத்து நடந்ததே நினைச்சிட்டு இருப்பாரு. வெளியில போறதுக்கு பயந்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சி இருக்கான். இன்னொரு பக்கம் கேம் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நேரா லீட்டாங் ஒர்க் பண்ண கடைக்கே வந்துருவாரு. வந்துட்டு நான் இந்த சிசிடிவி பாக்கணும், சிசிடிவி கேமரா கொடுங்க, நான் போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு வெளியில இருக்க டேபிள்ல வந்து உட்காந்துருக்காரு. இப்படி உட்காந்துருக்கும் போது முன்னாடி ரெண்டு பசங்க நடந்து வராங்க. அந்த ரெண்டு பசங்களும் வந்து இவர் போலீஸ் ஆபீசர்னு தெரியாம இவர்கிட்ட, சார் சிகரெட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சிகரெட் எல்லாம் குடிக்கிறது இல்ல அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அந்த பசங்க ரெண்டு பேரையும் ஜீப்ல ஏத்தி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிடுறாங்க.
அந்த கடையில இருந்த கேமரா கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இதுல இருந்து ஏதோ ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. ஏதாவது இதுல இருந்து கிளிப்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கேம் என்ன பண்றாரு, நேரம் அந்த கடைக்கே போயிட்டு அந்த கடையோட ஓனர் கிட்ட நேத்து ஈவினிங் 4 o'clock இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு, 4 o'clock இங்க யார் இருந்தது அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்கும் போது லீட்டன் தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் நேத்து ஈவினிங் 4 o'clock அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும் போது சார் ஓகே அவரோட நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது லீட்டங் நேரா ஷிப்டுக்கு கடைக்கு வந்துடுறாரு. லீட்டங் அங்க வந்த உடனே நேரா அந்த கேம்ப் போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட நேரா இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாரு. அவரோட மொபைல்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் வரையா இல்ல இங்கவே பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு. சார் நோ நான் போலீஸ் ஸ்டேஷன் வரல இங்கவே பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், பட் நீ ரொம்ப நர்வஸா இருக்க, அதுதான் ஏன்னு தெரியல. நேத்து ஈவினிங் இங்க உட்காந்து யாரு ட்ரிங்க் பண்ணுது, நேத்து ஈவினிங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட கம் கேக்குறாரு. லீ டங் நடந்ததை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாவது அங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க ஃபேமிலிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் ஓடி வந்து சார் நமக்கு ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கு, அவங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டிருக்காங்க, அந்த சண்டை போட்டதை ஒருத்தவங்க பாத்திருக்கான், நமக்கு அந்த விட்னஸ் கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னாலுமே கேம்க்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. லீ மேல திரும்ப அந்த சிசிடிவிய செக் பண்ணி பாக்குறாரு. கரெக்டா லீ வந்து அந்த கபோர்ட்ல இருந்து கையில சுத்தியில் எடுப்பான், அந்த இடத்துல மட்டும் அந்த கேமரா மேல ஒரு கருப்பாம்பூச்சி வர மாதிரி இருக்கும். சோ லீ கையில இருந்து சுத்தியல் எடுக்கிறது அப்படியே ஃபுல்லா மறைஞ்சு போயிடும். கேமும் அவரு கூட இருந்த போலீஸ் ஆபீசரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. செகண்ட் விட்னஸ் கிடைச்சிருக்கு, இது நல்லதுதான், பட் இருந்தாலும் இந்த கேஸ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. லீட்டங் என்ன பண்றாரு, அவன் அடிச்சு கொண்டிருப்பாரு இல்லையா அதே வழியில திரும்ப போய் பாக்குறாரு, அங்க ஏதாவது சுத்தியல் கிடைக்குமா, நம்ம அடிச்சு கொன்னு சுத்தியல் அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் அங்க வேற ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த இறந்து போனால அவனுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. உன்னுடைய ஹஸ்பண்ட் என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு கேக்குறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே கேரிங்கான பர்சன், என்னுடைய பசங்களை பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்து ரொம்பவே கேரிங்கா பாத்துப்பாரு, பசங்க கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாரு, ஒரு டைம் கூட என்னுடைய பர்த்டேவை மிஸ் பண்ணாம விஷ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹஸ்பண்டை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த போலீஸ் மேன் எல்லாம் என்ன பண்றாங்க, அவன் கொடுத்த வாக்குமூலத்துல ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இறந்து போனவனும் ரொம்ப நல்லவனா இருக்கான், அவனோட ஒய்ஃபும் அவனை பத்தி கெட்டதா எதுவும் சொல்ல நல்லதா தான் சொல்றான், பட் எப்படி இவனை அவன் கூட இருந்தவனே கொண்டிருப்பான், எனக்கு ஏதோ அந்த கடையில இருக்க பையன் மேலதான் டவுட்டா இருக்கு, அவங்கிட்ட போய் திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கே திரும்ப போறான். திரும்ப அந்த கடைக்கு போயிட்டு அந்த கடையில லீட் அங்க இருக்கான், அவங்க கிட்ட போய் பபுள் காம் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்குறான். பபுள் காம் வாங்கிட்டு எனக்கு பபுள் காம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பபுள் காம் சாப்பிட்டுக்கிட்டு நிறைய விஷயத்த யோசிப்ப அப்படின்னு சொல்றான். இங்க நடந்த மர்டர்ல நீ ஒரு விட்னஸ் தான், திரும்ப வருவேன் உன்னை விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த கடைக்கு லீங் தங்கோட ஃப்ரெண்டு வரான். ஃப்ரெண்டு வந்துட்டு ஏன் என்னுடைய போனு என்னுடைய டெக்ஸ்ட் எல்லாம் ரிப்ளை பண்ணாம வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். ஏ என்னுடைய மொபைல் உடஞ்சிருச்சு அதனாலதான் ரிப்ளை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு எதுக்கு நீ வந்து எஸ்டர்டே ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேக்குறான். எனக்கு வந்து ஃபேமிலியில ஒரு சின்ன ப்ராப்ளம், சோ அதனால நான் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்றான். இங்க பக்கத்துல ஏதோ கொலை நடந்துருச்சாமே உண்மையா அப்படின்னு கேக்குறான். அதுக்காமா இங்க பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றான். சரிவா ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கடிக்கலாம், நீ எதுக்கு வந்து மர்டரர் மாதிரி நீ ஏன் பயந்துட்டீங்க உட்காந்துருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு அவனும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பார்ல உட்காந்து ஃபுல்லா குடிக்கிறாங்க. காம் கிட்ட தூரத்துல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் ஓடி வரான். ஓடி வந்து சார் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன அது அப்படின்னு கேட்கும் போது இந்த மர்டர் இப்ப மட்டும் நடக்கல, 2009 இதே மாதிரி ஏற்கனவே ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஐ திங்க் இத பண்ண ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நியூஸ்ல இதே போட்டுட்டு இருக்காங்க, அதாவது 2009 இதே மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதனால இத பண்ண ஒரு சீரியல் கில்லரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில லீட்டங் தூங்கி எழுந்து கிளம்பி எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அந்த பொண்ணு அந்த நாய்கிட்ட விளையாடிட்டு இருக்கா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீட்டங் கொலை பண்ணும் போது அந்த இடத்துக்கு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு வந்திருப்பாள், அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவ கூட வந்த நாய் என்ன பண்ணிருக்கோம், அங்க இருந்த சுத்தியல வாயோட கவ்வி எடுத்துட்டு வந்திருக்கோம். எடுத்துட்டு வந்ததுனால அந்த பொண்ணுடைய வீட்டுல இந்த சுத்தியல் இருக்கும். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ லீட்டங் சீரியல் கில்லரா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம நெக்ஸ்ட் எபிசோட் தொடர்ந்து பாருங்க.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் புவி, தென் பாய்.